ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். தம்ப்நெயில பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இது என்ன வீடியோன்ட்டு. அதனால சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். சூப்பர்மேனை பார்த்துருப்பீங்க, பேட்மேனை பார்த்துருப்பீங்க, ஸ்பைடர்மேனை பார்த்துருப்பீங்க, கரப்பாம்பூச்சி மேனை பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல, இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ வேற லெவலில் இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஷின்சான் போச்சான் நேனி கசமோ தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பூச்சை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த நேனியில் என்னப்பா இது, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம், மசாவை மட்டும் காணும்னு கேட்பாளா? இதை கேட்ட கசமால தலைவன் சிங்கிளாகவே பூச்சை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிருக்கான்மா. இதை கேட்ட நேனியில் தனியாக போயிருக்கானா? பூச்சை பார்த்தாலே பயந்து ஓடுறாவன் தனியாக பூச்சை பிடிக்க போயிருக்கானா? எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம போச்சானோ மரத்தில் ஒரு பூச்சை பார்ப்பான், டக்குனு நெட் எடுத்துகிட்டு போய் அதை பிடிக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுவான். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு வாங்கலை, ஆனால் நம்ம போச்சானுக்கு கை கேட்டல. அந்த பூச்சி ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ சேட் ஆஃப் யூ. இப்போ அப்படியே நம்ம மசாவை கத்திக்கிட்டே ஓடிறான், நான் பிடிச்சிட்டேன், நான் பிடிச்சிட்டேன், நான் பிடிச்சிட்டேன், நான் பிடிச்சிட்டேன்ட்டு. எல்லாரும் எதனா பிடிச்சேன்னு கேட்கும் போது மசாவில் சிக்காடா பூச்சை நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கையை ஓப்பன் பண்ணி காட்டுவான் பாருங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா இந்த நேனி இருக்காளே, ஹே மசாவ் என்னடா இது, ஊ முகர கட்ட மாதிரியே இருக்கு, கண்ணை வேற உன்ன மாதிரியே உருட்டி உருட்டி காட்டுது. மசாவ் பூச்சை பிடிக்கலாம், ஒரு முகர கட்ட வேணும், அது உனக்கெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மசாவை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பூமி கடையிலிருந்து ஒரு உருவம் எட்டி பார்க்கும். இதை பார்த்து நம்ம தலைவனும் ஐயோ கரப்பாம்பூச்சி மேன் எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு நாலா பக்கமாக செதறி ஓடுவாங்க. உடனே அவளை பயப்படாதீங்க பயப்படாதீங்க, என்னை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஆமாம் சிக்காடா பூச்சின்னு கேள்விப்பட்டேன், யார் வச்சுருக்கான்னு கேட்கும்போது நேனியில் அண்ணன் இவன் தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மசாவை கோத்து விட்ருவா. உடனே மசாவில் அண்ணன் எதா இருந்தாலும் பேசி தித்துக்கலாம், கடிச்சு கிடிச்சு வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். உடனே அந்த கரப்பாம்பூச்சி மேனில் மசாவை கை காமிச்சு அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் எப்பேற்பட்ட பூச்சை தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கான், அந்த பூச்சை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எதை பற்றியுமே தெரியாமல் அவனை கலாய்ச்சி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு மசாவுக்காக பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட நம்ம தலைவனில் மசாவை பார்த்து சொரியின்மா, மசாவில் சொரி இல்லை ஷின்சான், அதுக்கு பேர் சாரியின்வானா, ஷின்சானில் ஏதோ ஒன்று அதை நீயே வச்சுக்கொண்டுருவான். இப்போ அந்த கரப்பாம்பூச்சி மேனும் ஒரு கதையை சொல்லுவான், என்னன்னா இந்த சிக்காடா பூச்சோட முட்டை மண்ணுக்கு அடியில் தான் இருக்குமாமா, மண்ணுக்கு அடியிலேயே முட்டை பொறிஞ்சு அப்படியே மரத்தோட வேரை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மரத்துக்கு மேலே வந்து வாழ்ந்துட்டு இருக்குமாமா, காலம் போக போக அதோட தோலை உரிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து போயிடணுமா. இதை கேட்டு எல்லாருமேல அப்படியான்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருப்பாங்களா. அவன் சொல்லுவான், இப்போ ஏற்பட்ட அரிய வகை பூச்சை அவன் பிடிச்சோம், அவனை கலாய்க்கிறீங்களேன்னு சொல்லிட்டு மசாவுக்காக பேசிகிட்டு இருப்பான். அடுத்து இந்த பூச்சை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ அவனோட இடத்துலையும் ஏகப்பட்ட சிகாரா பூச்சோட முட்டை இருக்குமா. இதை பார்த்த மசாவில் மாஸ்னே நீ இன்னும் நான் இத்தனை முட்டை வச்சுருக்கேன்னு கேட்கும்போது உடனே அவன் சொல்லுவான், என்னோடய வேலையே இது தானப்பான்ட்டு மறுபடியும் சிகாரா பூச்சை பற்றி கதை விட ஆரம்பிப்பான். மேலே என்ன கதை சொன்னானோ அதே கதையை தான் கீழே ஒன்றும் சொல்லிட்டு இருக்கான். சிகாரா பூச்சோட முட்டை பூமி கடியில் இருக்குமாமா, அந்த முட்டை பொரியுமாமா, அப்படியே மரத்தோட வேற பிடிச்சிக்கிட்டே மரத்துக்கு மேலே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்குமாமா, அடுத்ததோட தோலை உரிச்சிக்கிட்டு பறந்து போயிடணுமானா. இதை கேட்ட நம்ம பசங்களும் என்னென்ன நீ அஞ்சு வயசு பசங்களுக்கு சோறு ஊட்டும் போது சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அதே மாதிரி நீ சொன்ன கதையை திரும்ப சொல்கிற என்னென்ன நீ சொல்லிட்டு அவனே கலாய்ச்சி விட்ருவாங்க. இப்போ அடுத்து நம்ம கசமாக தான் கேட்பான், யார் யா நீ, பார்க்கவே ஒரு டைப்பாக இருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேஷம்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு கதையை சொல்லுவான். ஒரு நாள் சாயங்கால டைமில் சிக்காடா பூச்சை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நெட்டோட வந்தானாமா, அப்போ அவன் கண்ணெதிரில் கோல்டன் சிக்காடா பூச்சி பறந்து போச்சான். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கான். ஷாக் தெரியறதுக்குள்ளே அந்த பூச்சி பறந்து போயிடுச்சான். அப்போ முடிவு பண்ணானா, எப்போ நான் இந்த கோல்டன் சிக்காடா பூச்சை பிடிக்கிறனோ அப்போ தான் திரும்ப வீட்டுக்கு போவேன்ட்டு அன்னைக்கு அவனோட கெட்டப்பை மாற்றி பூமியில் ஓட்டையை போட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வாழ ஆரம்பித்தானா, இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கேன்மா. இதை கேட்ட நம்ம கசாமாவும் இப்படி ஒரு கேவலமான ஸ்டோரியை நான் என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம தலைவனும் ஐயா கரப்பாம்பூச்சி மேனுன்னு உடனே அவன்ல நான் கரப்பாம்பூச்சி இல்லைலா சிக்காடா பூச்சின்னு வானா, ஏதோ ஒரு பூச்சி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுப்பான். உடனே அவன்ல தம்பி உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருப்பான். அடுத்து இவங்க எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட்டிலேருந்து மேலே வந்து அந்த பூச்சை தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த கரப்பாம்பூச்சி மேனும் பசங்களை பார்த்து பூச்சை பிடிக்க மூணு விஷயம் முக்கியமாக தேவை, நடை உடை பாவனைன்னு சொல்லிட்டு முதல்ல பூச்சி மாதிரியே நடந்து காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காலை சேர்த்து வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருப்பானா. இதை பார்த்த கசாமா நினைல என்னடா இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆவாங்க.
ஆனால் இந்த போச்சனும் மசமில் ஓ ஃபென்டாஸ்டிக் சூப்பர் வேற லெவல், நாங்களும் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பூச்சி மாதிரியே நடக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே அந்த கரப்பாம்பூச்சி மேனில் தப்பு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். இந்த நேரத்தில் கிரிகிரி கிரிகிரி கிரிகிரின்னு ஒரு சத்தம் கேட்கும். எல்லாருமே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தில் ஒரு பெரிய சைஸ் சிகாராம்பூச்சி ஒட்டிகிட்டு இருக்கும். இதை பார்த்தா அந்த கரப்பாம்பூச்சி மேனுக்கு செம குஷி, வேகமாக ஓடி போய் இதை தூக்குவான் பாருங்க. அப்புறம்தான் அவனுக்கு தெரியும் வரும் அது வெறும் பொம்மை. ஆனாலும் அந்த கிரிகிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கரப்பாம்பூச்சி மேனில் எங்கேருந்து தாண்டா வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை நிமிர்ந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம தலைவனே சிக்காடா பூச்சி கெட்டப்பில் மாசாக கத்திட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த கரப்பாம்பூச்சி மேனில் இவனோட டெடிகேஷன் லெவலுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. பூச்சை பிடிக்க பூச்சி மாதிரியே மாறியிருக்கான், அது மட்டும் இல்லை பூச்சி மாதிரியே கத்திட்டு இருக்கான். இவனால் மட்டும்தான் கோல்டன் சிக்காடா பூச்சை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் நம்ம ஷின்சானை நம்பிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஷின்சான் எதிரில் ஒரு தும்பி பறந்து போவோம், நம்ம ஷின்சானும் அந்த தும்பி பின்னாலே போயிடுவான். ஷின்சான் பின்னாலேயே மசமும் போச்சனும் போயிடுவாங்க. அந்த கரப்பாம்பூச்சி மேனில் தம்பி கோல்டன் சிக்காடா பூச்சை பிடிக்காம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம தலைவனும் அவன் கத்துறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம தும்பி பின்னாடியே போயிடுவான். இப்போ அந்த கரப்பாம்பூச்சி மேனும் சோகத்தின் சோகத்தில் அப்படியே கீழே உக்காந்துட்டு இருப்பான். இப்போ நேனியில் அண்ணன் டைம் ஆகிடுச்சு, நாங்களும் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புவாங்க. பார்த்தா அந்த மரத்தில் கோல்டன் சிக்காடா பூச்சி உக்காந்துட்டு இருக்கும். இதை பார்த்தா கரப்பாம்பூச்சி மேனில் நிட்டங்க 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 நிட்டங்கன்ட்டு பயங்கரமாக கத்துவான். இவன் கத்தனை கத்தில் அந்த பூச்சியே பறந்து போயிடும். நேனி கசமால தவளை தன்வாயாலே கெடும்ட்டு இதுக்கு தான் சொன்னாங்க போலன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. அந்த கரப்பாம்பூச்சி மேனும் அவனோட தலையை அவனே பிச்சுப்பான். அதோட இந்த வீடியோவும் முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பை.